சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் இந்த டயப்பர் ரேஷ் அல்லது நாப்பி ரேஷ் எதனால் ஏற்படுது, இதை எப்படி தடுக்கிறது, இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனல்ல வார வாரம் ஒரு மருத்துவ அறிவியல் சம்பந்தமான விளக்கத்தை வீடியோ வாயிலாக வெளியிட்டு வரேன். இந்த வீடியோக்களை நீங்க பார்க்க விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் வடிவ ஐக்கானை பிரஸ் செஞ்சீங்கன்னா இந்த வீடியோக்கள் வெளியான தகவல் உடனே உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டயப்பர் ரேஷ் அல்லது நாப்பி ரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். தொடை இடுக்குல சிவந்து போய் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் இந்த உபாதை டயப்பர் ரேஷ் அப்படிங்கிற பேர்ல சொன்னாலும் இது வெறும் டயப்பர் அல்லது நாப்பி இதை போட்டாதான் வருமா? இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முதல் காரணம் ஃப்ரிக்ஷன், உராய்வுனால ஏற்படுது. குழந்தையோட சிறு குழந்தைகளோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ உராய்வு ஏற்படும் போது அந்த ஸ்கின் டேமேஜ்னால வர்றது தான் டயப்பர் ரேஷ் அப்படின்னு சொல்றோம். ஸோ முதல் காரணம் உராய்வு, இரண்டாவது காரணம் ஈரப்பதம், மாய்ஸ்சர். இந்த ஈரத்தோட உராயும் போது இன்னும் இந்த ரேஷ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. மூன்றாவது காரணம் இரிட்டேஷன், அதாவது நம்ம மலத்துல யூரின்ல இருக்கிற சில கெமிக்கல்ஸ், இது உண்டாக்குற இரிட்டேஷன்னால ஸ்கின் டேமேஜ் ஆகி அதனாலையும் இந்த ரேஷ் உருவாகுது. நான்காவது காரணம் பூஞ்சை காளான் தொற்று, கேண்டிடா அப்படின்னு சொல்ற இந்த பூஞ்சை காளான் தொற்றுனால இன்ஃபெக்ஷன்னால இந்த இடத்துல ரேஷ் உருவாகலாம். ஐந்தாவது மற்றும் கடைசி காரணம் அலர்ஜிக் ரியாக்ஷன், அதாவது தோல்ல ஒவ்வாமைனால நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ற வைப்ஸ்லேயோ சோப்புலேயோ அல்லது வேற பொருட்கள்னால ஒவ்வாமை ஏற்பட்டு அதற்காகவும் இந்த ரேஷ் வரலாம். முக்கியமா இந்த காரணங்கள் தெரிஞ்சுக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஸோ டயப்பர் ரேஷ்னு இதை சொன்னாலும் டயப்பரே போடாத குழந்தைகளுக்கு கூட தொடை இடுக்குல ஏற்பட்டா அதை டயப்பர் ரேஷ் அப்படிங்கிற பேர் தான் சொல்றோம். அதனால டயப்பர் போட்டா மட்டும்தான் இந்த ரேஷ் வரும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி கமர்ஷியலா வாங்குற டயப்பர்ஸ் இல்லாம வீட்லேயே துணி வச்சிருந்தா கூட அந்த நேரத்துல கூட இந்த மாதிரி நடக்கலாம். ஏன் நடக்குது? ஸோ பாப்பா ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, நம்ம யூரின்ல மலத்துல இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து அதை இரிட்டேட் பண்ணுது, அந்த இடத்துல ஈரமும் உராய்வும் இருக்கிறதுனால ஸ்கின் டேமேஜ் ஆகி அப்போ இந்த ரேஷ் வெளிப்படுது. அதற்கு மேல பூஞ்சை காளான் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இது ரொம்ப மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். எந்த அளவுக்குன்னா சில ஆய்வுகள் சொல்லுது 2 வயசுக்குள்ள எல்லா குழந்தைகளுக்குமே அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த டயப்பர் ரேஷ் உருவாகி இருக்கும் அப்படின்னு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சாதாரணமா எல்லாருமே பார்த்துருப்போம், தோல் தொடைக்கு நடுவுல இடுக்குகள்ல ஃபுல்லா சிவந்து போய் காணப்படும். குழந்தைக்கு இரிட்டேஷன் இருக்கிறதுனால யூரின் பாஸ் பண்ணும் போதோ மலம் பாஸ் பண்ணும் போதோ குழந்தை நிறைய அழறதை பார்த்துருப்போம். ரொம்ப இது மோசமாச்சுன்னா அந்த ரெட் ஏரியாக்கள்ல இருந்து திரவம் மாதிரி வெளியில வரவும் செய்யலாம். குறிப்பா இந்த டயப்பர் ரேஷ் தாய்ப்பால் இல்லாம மற்ற பால், பசும்பால் கொடுத்தோம்னா அதிகமா வரலான்னு சொல்றோம். ஏன்னா நம்ம மலத்துல பசும்பால் கொடுத்தோம்னா அதோட கெமிக்கல்ஸ் வர்றது வேற மாதிரி வந்து அதனால இரிட்டேஷன் அதிகமாகி இந்த டயப்பர் ரேஷ் மோசமா வெளிப்படலான்னு சொல்றோம். தாய்ப்பால் கொடுக்கறது ஓரளவுக்கு இந்த டயப்பர் ரேஷை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும். தாய்ப்பாலோட பல நன்மைகள்ல இதுவும் ஒண்ணு. இது சாதாரணமான விஷயம்தான், எல்லா குழந்தைகளுக்குமே அட்லீஸ்ட் ஒரு முறை வரும்னு பார்த்தோம். இது எப்பயாவது ஆபத்துக்கான அறிகுறியா அல்லது நம்ம இதுல எந்த டேஞ்சர் சைன்ஸை எதிர்பார்க்கணும், நம்ம செய்யற சிம்பிள் வழிமுறைகள்ல சரியாகல அப்படின்னாலோ கூட பேதி குழந்தைக்கு இருந்தாலோ இது பரவிக்கிட்டே அதிகமாயிட்டே போனாலோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரவம் மாதிரியோ அல்லது சீழ் மாதிரி அந்த இடங்கள்ல இருந்து வெளியேறினாலோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா இது டேஞ்சர் சைன்ஸ், இது சிம்பிளான டயப்பர் ரேஷ் கிடையாது. அதனால உடனே மருத்துவரை அணுகி அதற்கான ஆலோசனை பெற்றுக்கணும். இப்போ இந்த டயப்பர் ரேஷை தடுக்கிறது எப்படி? டயப்பர் போடவே கூடாதா? நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், டயப்பர்கள் கமர்ஷியல் விளம்பரங்களுக்காக சொல்லும் போது சொல்ற மாதிரி நிறைய நேரம் உபயோகப்படுத்த முடியாது.
அடிக்கடி இந்த டயப்பர்களை மாற்றுறது ஒரு தீர்வாகும். இந்த டயப்பர் ரேஷ் காற்றோட்டம் இல்லாமல் அடைப்பட்டு போய் அந்த இடத்துல உராய்வு ஏற்படுறதுனால நடக்குது. ஸோ காற்றோட்டமாக வச்சுக்கணும்னா டயப்பரை 24 மணி நேரமும் போட்டுக்கிட்டே இருக்கிறத கட்டாயமாக தவிர்க்கணும். அடிக்கடி குழந்தைய காற்றோட்டமாக விட்டோம்னா இதை தவிர்க்கலாம். அப்போ டயப்பர் போடுறத குறைக்கணும், போட்டா அதை அடிக்கடி மாற்ற செய்யணும். அதிகபட்சமா 4-6 மணி நேரத்திற்கு மேல அதுவும் குழந்தை மலம் கழிக்கல அப்படின்னா அந்த டயப்பரை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே அந்த டயப்பரை வச்சிருக்கிறதெல்லாம் தவிர்க்க முயற்சி செய்யணும். டயப்பர் ரேஷ் இருக்கிற ஏரியாவை ரொம்ப மைல்டான சோப் கொண்டு வாஷ் பண்ணணும். தொட்டு பேட் ட்ரைன்னு சொல்லுவோம், அப்படிதான் உலர்த்தணும். ரப்பு பண்ணக்கூடாது, அதாவது தேய்ச்சு கழுவுறதோ காய வைக்கிறதுக்காக துண்டை தேய்க்கிறதோ அந்த இடத்துல கூடாது, ஸ்கின் டேமேஜ் அதிகமாயிடும். கட்டாயமாக இந்த வைப்ஸ், ஆல்கஹால் பேஸ்டு வைப்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் தண்ணீர் வைத்து கழுவினாலே போதுமானது. இந்த காட்டன்ல துணியில யூஸ் பண்ற துணிகள் யூஸ் பண்ணலாமா, காட்டன் யூஸ் பண்றோமா, கமர்ஷியலா விற்கிறத யூஸ் பண்றோமாங்கிறது முக்கியம் இல்ல. ஏன்னா சில பேர் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா காட்டன் துணிகள் தான் வைப்பாங்க, ஆனா அதை சுத்தி இறுக்கமான ஒரு பிளாஸ்டிக் பேண்ட் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அப்போ அதுலேயுமே இந்த இறுக்கம், காற்றோட்டமின்மை, உராய்வு இது எல்லாமே ஜாஸ்தி ஆகும், டயப்பர் ரேஷ் அதிகமாகும். அதனால நீங்க துணிகள் உபயோகித்தாலும் அதை அடிக்கடி மாத்துறதும் காற்றோட்டமா வச்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். அதை சுத்தி இறுக்கமா இந்த பிளாஸ்டிக் ஜட்டி மாதிரி போட்டு விடுறத தவிர்க்கணும். இந்த துணிகள்ல குழந்தை யூஸ் பண்ற ஜட்டியில டிட்டர்ஜென்ட் சோப்பு கொண்டு யூஸ் பண்ணோம்னா அதோட ரியாக்ஷனா கூட இது வரும் அப்படின்னு பாக்குறோம். அதனால டிட்டர்ஜென்ட் சோப்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த துணிகளை நல்லா அலசி அந்த டிட்டர்ஜென்டோ சோப்போ துணியில இல்லாத மாதிரி ஃபுல்லா காய வச்சு அதற்கு பிறகு உபயோகப்படுத்தணும்னா டயப்பர் ரேஷ் தவிர்க்கிறதுக்கு அதுவும் உதவி செய்யும். இப்போ டயப்பர் ரேஷ் உருவாகிடுச்சு, அதை ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளான டயப்பர் ரேஷா இருந்தாங்கன்னா பேரியர் கிரீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரியர் கிரீம்னா என்ன, ஒரு தடுப்பு இந்த ஸ்கின்னுக்கும் நம்ம போடுற துணி அல்லது டயப்பருக்கும் நடுவுல ஒரு தடுப்பு அரணா வேலை செய்யறதுக்காக ஒரு கிரீமை யூஸ் பண்றோம். ஸோ டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த கிரீமை யூஸ் பண்ணலாம். வழக்கமா டயப்பர் கிரீம்ஸ் அப்படின்னு வெளியில விற்கிறது இல்லையா, இதெல்லாம் இந்த பேரியர் கிரீம்ல தான் அடங்கும். நான் ஏற்கனவே சொன்ன அபாய அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சா உடனே மருத்துவர் அணுகணும். மருத்துவர் அந்த நோய்களுக்கு எதிராக, இப்போ பூஞ்சை காலம் தொற்று இருந்தா அதற்கு எதிராகவோ, பஸ் ஏதாவது ட்ரெயின் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, சீழ் வந்ததுன்னா அதற்காகவோ மருந்துகள் தகுந்தபடி கொடுப்பார். இந்த டயப்பர் ரேஷ் அல்லது நாப்பி ரேஷ் அப்படிங்கிறது எளிதா தடுக்கக்கூடிய, வந்தா எளிதில் ட்ரீட் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான பிரச்சனை தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அபாய அறிகுறிகளும் இல்லைன்னா இத சிம்பிளான மெஷர்ஸ் மூலமாவே சரி செஞ்சிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு இந்த டயப்பர் ரேஷ் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பேசணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.